தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் எங்குமே 27% இடஒதுக்கீட்டை அகில இந்திய தொகுப்பு இடங்களில் வழங்காதன் காரணமாக இங்கே இடம் கிடைக்காமல் வட மாநிலங்களில் சென்று சேர்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு தற்கொலைக்கு தள்ளப்பட்டும் மர்மமான முறையிலும் அவர்கள் மரணமுற்று அவர்கள் இங்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. நீட் உழைத்ததே தகுதியான மாணவர் சேர்க்கை, தரமான மருத்துவர்கள் உருவாக்குறது, முறையான மாணவர்களை தடுக்கிறது என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது கடைசி நேரத்தில் எப்படி தனியார் மருத்துவர்களை நீங்களே நேரடியாக மருத்துவர்களை ஃபில்லப் பண்ணால் மத்திய அரசு சொல்லலாம். இந்த அரசாங்கம் சமூக நீதியை காக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசுடைய அகில இந்திய தொகுப்பு இடங்களில் முதுநிலை மருத்துவர்களில் ஓபிசிக்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மத்திய அரசுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்ட ரீதியாக வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசுடைய கடமையாகும். ஆனால் மத்திய அரசுடைய அந்த அகில இந்திய தொகுப்பு இடங்களில் ஏறத்தாழ 8000 முதுநிலை மருத்துவ இடங்கள் இருக்கின்றன. அந்த 8000 இடங்களில் 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் குறைந்தபட்சம் 2300 இடங்களையாவது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும். ஆனால் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்படக்கூடிய மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு முதுநிலை மருத்துவர்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சென்ற ஆண்டு வெறும் 165 இடங்கள் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. இது அப்பட்டமான சமூக நீதிக்கு எதிரான இடஒதுக்கீடு எதிரான செயலாகும். மத்திய அரசுடைய அந்த மத்திய தொகுப்பில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த அகில இந்திய ஒதுக்கீட்டில் முதுநிலை மருத்துவக் கல்வியில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் ஓபிசிக்கு ஏன் அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் கேள்வி. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த இதர பிற்படுத்தப்பட்டவருக்கும் மத்திய அரசுடைய அகில இந்திய தொகுப்பில் முதுநிலை மருத்துவக் கல்வியில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் டிஎன்பி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்பை தனியாக நடத்தி வருகிறது. அந்த முதுநிலை மருத்துவ படிப்பில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு குறைந்தபட்ச சில இடங்களை வழங்குகிறார்கள். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு டிஎன்பி படிப்பில் வழங்கப்படவில்லை. ஆனால் ஓபிசிக்கு முழுமையாக டிஎன்பி படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. இது அப்பட்டமான சமூக விரோத செயலாகும், சமூக நீதிக்கு எதிரான செயலாகும். இளநிலை மருத்துவ கல்வியில் ஓபிசிக்கு அகில இந்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, எஸ்சி எஸ்டிக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது ஏன் முதுநிலை மருத்துவக் கல்வியிலும் டிஎன்பி படிப்பிலும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் பொழுது கேள்வி. எனவே இதன் காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியில் எங்குமே 27% இடஒதுக்கீட்டை அகில இந்திய தொகுப்பு இடங்களில் வழங்காதன் காரணமாக இங்கே இடம் கிடைக்காமல் வட மாநிலங்களில் சென்று சேர்கிறார்கள், டெல்லி போன்ற மாநிலங்களில் சேர்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு தற்கொலைக்கு தள்ளப்பட்டும் மர்மமான முறையிலும் அவர்கள் மரணமுற்று அவர்கள் இங்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. பிணமாக அவர்களை அழைத்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி உடனடியாக மத்திய அரசுடைய அந்த அகில இந்திய தொகுப்பில் முதுநிலை மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீட்டை டிஎன்பி படிப்பிலும் முதுநிலை மருத்துவ படிப்பிலும் உடனடியாக இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகின்ற 12ஆம் தேதி முதல் மத்திய அரசுக்கான மாணவர் சேர்க்கை தொடர இருக்கின்றது. எனவே அதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட வேண்டும். தமிழகத்தில் சமூக நிதியில் அக்கறை உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த மிகப்பெரிய சமூக அநீதிக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மத்திய அரசு போக்கை கண்டித்து உடனடியாக இயக்கங்களை நடத்த வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக தமிழக அரசு கூட்ட வேண்டும். மிக முக்கியமான பிரச்சனை என்பதனால் இடத்துல 2300 இடம் என்று சொன்னால் அதுல கார்டியாலஜி, அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சைக்காட்ரி மெடிசின், அதே மாதிரி மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம் உள்ளிட்ட மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புலாம் இருக்கு, ரேடியாலஜி உள்ளிட்ட படிப்புலாம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்டோரும் இந்தியா முழுவதும் இதர பிற்படுத்தப்பட்டோரும் சேர முடியும் என்று சொன்னால் இது அப்பட்டமாக இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிராக மத்திய அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுவது என்பதுதான் அர்த்தம். எனவே அதை புரிந்து கொண்டு நாம் உடனடியாக செயல்பட வேண்டும்.
மத்திய அரசாங்கம் இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக தேசிய மருத்துவ ஆணையம் என்ற அமைப்பை திணிக்க முயல்கிறார்கள். அதற்கான மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது மத்திய பாராளுமன்ற நிலைக்குழுவில் இருக்கின்றது. அந்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். தேசிய மருத்துவ ஆணையம் வந்தால் மருத்துவ கல்வி முழுமையாக கார்பரேட் மயமாகிவிடும், மருத்துவ சேவை கார்பரேட் மயமாகிவிடும், மருத்துவ சேவை காவி மயமாகிவிடும். தமிழகத்தில் தனியார் மருத்துவர்கள் 100 விழுக்காடு இடங்களுக்கும் தமிழக அரசு கட்டணத்தை நிர்ணயிக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் 40 விழுக்காடு இடங்களுக்கு மட்டும்தான் கட்டணத்தை நிர்ணயிப்போம் என்று சொல்கிறார்கள். அப்ப இது முழுமையாக தனியார் மருத்துவ கல்லூரிகள் கட்டண கொள்ளை நடத்துவது சாதகமான ஒரு மசோதா. அதே போல இந்த படிப்பின் மூலமாக ஆயுஷ் படித்த மாணவர்களும் முதுநிலை மருத்துவர்களை நவீன மருத்துவத்தில் முதுநிலை மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்று கொண்டு வருகிறார்கள். இது நவீன மருத்துவத்தினுடைய தரத்தை பாதிக்கும், நவீன மருத்துவத்தை ஒழித்து கட்டிவிடும். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போலவே மத்திய அரசாங்கம் சப் சென்டர் சொல்லக்கூடிய துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளையும் தனியார் மயமாக்கின்ற முயற்சியை மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்க முடியாது. எனவே அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கின்ற முயற்சியை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என மாநில அரசு வலியுறுத்த வேண்டும். தனியார் மயமாக்கல் கொள்கையை மத்திய அரசு நிர்பந்தப்படுத்தினால் அதை ஏற்று தமிழக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அவ்வாறு தமிழக அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்கினால் அதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய அரசாங்கம் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதன் மூலமாக 10 கோடி குடும்பங்களுக்கு 50 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டொன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது முழுமையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் தனியார் மருத்துவமனைகளும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய திட்டம். எனவே அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 60%, அதாவது மத்திய அரசு நிதி 60% என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த 60% நிதியையும் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும். அந்த நிதியை கொண்டு தமிழக அரசு தமிழகத்தில் புதிய மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும். தமிழக அரசின் இளநிலை முதுநிலை உயர் சிறு மருத்துவக் கல்வி இடங்களுக்கு நீட் நுழைவுத்தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். தமிழக அரசு அந்த பிரச்சனை அப்படியே கைகழுவிட்டது. எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசின் நிர்பந்தத்திற்கு மாநில அரசு தொடர்ந்து அடிபணிவது வருத்தம் அளிக்கிறது. எனவே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 192 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் இருக்கின்றன. கார்டியாலஜி, நியூரலஜி போன்ற படிப்புகள். அந்த படிப்புகள் அனைத்தும் அகில இந்திய அளவில் பொது தொகுப்பிற்கு சென்றுவிட்டது, பொது பகிரங்க போட்டிக்கு சென்றுவிட்டது. எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வந்து சேரலாம் என்ற நிலையை உருவாக்கிவிட்டது உச்சநீதிமன்றம். எனவே ஏற்கனவே இருந்தது போல் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் அனைத்தும் 100 விழுக்காடு இடங்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று சொல்லி புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வர மாநில அரசு வலியுறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் உயர் சிறப்பு மருத்துவக் கல்லூரியில் தமிழகத்தின் உரிமைகள் முழுமையாக பறிபோய்விடும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு ஏற்கனவே 50 விழுக்காடு இடங்கள் முதுநிலை மருத்துவர்களில் ஒதுக்கப்பட்டது. இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறையில் திருத்தம் செய்ததனால் இப்பொழுது அரசு மருத்துவர்கள் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் இடஒதுக்கீட்டையும் கூடுதல் மதிப்பெண் வழங்குகின்ற உரிமையையும் மாநில அரசுக்கே வழங்கக்கூடிய வகையில் இந்திய மருத்துவ கழகத்தில் உடனடியாக திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உட்பட பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளின் கட்டணத்தை மத்திய அரசை நிர்ணயிக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுடைய கட்டணத்தை மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும். அதே போலவே தேசிய உரிமை தேர்வு என்ற புதிய தேர்வை மத்திய அரசு பூர்த்துகிறது. MBBS படிப்பை முடித்தவுடன் இந்த படிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள், அந்த தேர்வை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது சமூக நீதிக்கு எதிரானது. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மருத்துவக் கல்லூரியில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் படிக்கிறார்கள், அந்த மருத்துவ படிப்பை தான் படிக்கிறார்கள். அது பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய தேர்வுகளை எழுதி
வெற்றி பெற்ற பிறகு ஹவுசர்ஜன் முடித்தவர்கள் மருத்துவர்களாக வருகிறார்கள். அதன் பிறகும் ஒரு தேர்வு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை கைவிட வேண்டும். அதே போல மத்திய அரசாங்கம் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங்கை முடித்த பிறகுதான் தனியார் மருத்துவர்களுக்கான கவுன்சிலிங் நடத்த வேண்டும். சென்றாண்டு மத்திய அரசு என்ன செய்தது சொன்னால், அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் சேர்த்து அவர்கள் வந்து கவுன்சிலிங் நடத்தினாங்க. அதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுச்சு. அரசு மருத்துவர்கள் சேருவதா அல்லது வந்து தனியார் நிகர்நிலை பள்ளிகளில் சேருவதா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுவதான்னு சொல்லி என்னாச்சுனாக்க, முதல் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு 95% இடங்கள் வேகன்சியா இருந்தது. அதன் காரணமா அடுத்த கட்ட கவுன்சிலிங் பாத்தினாக்க அது 30% குறைந்தது. கடைசியா மாணவர் சேர்க்கை முடியக்கூடிய 2 நாள்ல கடைசி கட்டத்தில் பாத்தினாக்க ஏராளமான மருத்துவ இடங்கள் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகத்துல காலியாக இருந்தது. அதன் காரணமாக மத்திய அரசு என்ன செய்தது சொன்னால், அதை நீங்களே நிரப்பிக் கொள்ளலாம்னு சொல்லி அதை தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து விட்டார்கள். அப்ப தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஏராளமான இடங்களை கோடிக்கணக்கான ரூபாயை கட்டாய நன்கொடையாக வசூல் செய்த பிறகு எந்த விதமான மெரிட்டும் இல்லாம தகுதி இல்லாம தரப்பட்டியல் இல்லாம யாரெல்லாம் வந்து பணத்தை கொடுத்தாங்களோ நீட்ல பாஸ் செய்திருந்தார்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கிறார்கள். எனவே நீட் துளைத்ததே தகுதியான மாணவர் சேர்க்கை, தரமான மருத்துவ உருவாக்குறது, முறையான மாணவர் சேர்க்கை தடுக்கிறது என்ற நோக்கத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது கடைசி நேரத்தில் எப்படி தனியார் மருத்துவர்கள் நீங்களே நேரடியாக மருத்துவங்களை ஃபில் அப் பண்ணலாம் மத்திய அரசு சொல்லலாம். மத்திய அரசாங்கமே அந்த இடங்களை நேரடியாக நிரப்பியிருந்தால் அந்த கட்டணம் குறைந்திருக்கும், தகுதி அடிப்படையான தர அடிப்படையான மாணவர் சேர்க்கை உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே சென்றாண்டு தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கட்டாய நன்கொடை மூலம் வசூல் செய்ய வேண்டும் நோக்கத்தோட மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சேர்ந்தே கவுன்சிலிங் நடத்தினாங்க. எனவே தனியார் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை பிடித்துக் கொடுக்கின்ற வேலையை தான் மத்திய அரசு செய்தது. இது உண்மையிலேயே ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல நீட்ல நல்ல மதிப்பெண் ரேங்க் வாங்கிய மாணவர்களுக்கு உதவுகின்ற செயலை சென்றாண்டு மத்திய அரசு செய்யவில்லை. மாறாக புரோக்கர் வேலையை தான் மத்திய அரசு செய்தது. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை லாபமாக கட்டாய நன்கொடை பெற்றுக் கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையில புரோக்கர் வேலையை தான் மத்திய அரசு செய்தது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஆண்டு எந்த தனியார் மருத்துவக் கல்லூரியும் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகமும் நேரடியாக ஒரு மாணவரை கூட சேர்க்க கூடாது. மாநில அரசும் மத்திய அரசு மட்டுமே சேர்க்க வேண்டும். அதற்கு ஏற்ப மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் முதல்கட்ட கவுன்சிலிங் முடித்த பிறகு மாநில அரசாங்கம் உடனடியாக முதல்கட்ட கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் மத்திய அரசு நடத்திய பிறகு தமிழக அரசு இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் உடனடியாக நடத்த வேண்டும். இல்ல காலதாமதம் படுறதாக பல பேர் முறையீடாக இடங்களை பிளாக் செய்து அதை வேண்டியவர்களுக்கு கொடுத்துவிடுகிறார்கள். எனவே இது வந்து அப்பட்டமான ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரி இருக்கு, குதிரை பேர மாதிரி இருக்கிறது. இதை தடுக்க சொன்னால் மத்திய அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்தி முடித்த பிறகு மாநில அரசாங்கம் உடனடியாக கவுன்சிலிங் நடத்த வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடத்த வேண்டும். நேரடியாக கவுன்சிலிங் நடத்துறாங்க, அல்ல முறையீடு வருகிறது. எனவே ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் எல்லா விதமான வசதியும் அந்த மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய டிஎம்இ அலுவலகத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு முதல் முறையீட்டை தடுக்கின்ற வகையில் தமிழக அரசு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். அதை மீறி நடத்தினால் அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே இருப்பிட சான்றிதழ் வழங்குவதில் மிகப்பெரிய முறையீடு நடக்கிறது. வெளி மாநிலத்து மாணவர்கள் இங்கே வந்து டிஎம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, லட்சக்கணக்காக பணத்தை கொடுத்துட்டு படிக்கிறாங்க. படித்து முடிக்கின்ற பொழுது 5.5 வருஷம் ஆயிருது. ஆனா தமிழ்நாட்டில் என்ன விதிமுறைகள் இருக்குனாங்க, ஒரு மாணவர் ஒரு குடிமகன் இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டுகள் இருந்தாலே அவருக்கு தமிழ்நாட்டுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வழங்குறாங்க, இருப்பிட சர்டிபிகேட் வழங்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்க, வேற மாநிலத்து மாணவர்கள் இங்க வந்து தனியார் மருத்துவ மேனேஜ்மெண்ட் போர்ட்டால படிக்கிறாங்க, டிஎம் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, படித்து முடிக்கின்ற பொழுது 5.5 வருஷம் ஆயிடுது. 5.5 வருஷம் ஆன பிறகு நாங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் சொல்லி அவர்கள் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு ஆல் இண்டியா கோட்டா பிஜி சீட்லயே அவங்க வந்து அப்ளை பண்றாங்க. தமிழ்நாடுக்கு சொந்தமான தமிழக மக்கள் மாணவர்களுக்கு சொந்தமான 50 விழுக்காடு இடங்களே அவங்க மாணவர் சேர்க்கைக்கு அப்ளை பண்றாங்க. இது அப்பட்டமாக தமிழக மாணவர்களுக்கு எதிரான செயல். சென்றாண்டு யூஜி சீட்லயே பாத்தீங்கன்னா போலியாக சான்றிதழ் வாங்கி ஏறத்தாழ 250 பேர்பட்ட மாணவர்கள் வெளி மாநில மாணவர்கள் எம்பிபிஎஸ்லேயே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்களில் சேர்ந்தாங்க. எனவே இந்த ஆண்டு இருப்பிட சான்றிதழ் வழங்குவதில் தமிழக அரசு மிகவும் கராராக நடந்து கொள்ள வேண்டும். 9வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை
தமிழ்நாட்டில் படித்த வெளிமாநில மாணவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருப்பிட சான்றிதழ் வாங்க வேண்டும். வெறும் 5 வருஷம் தமிழ்நாட்டில் தங்கிவிட்டாங்க வாங்க கூடாது. 9வதுலேருந்து 12 வரை தமிழ்நாட்டில் படித்த வெளிமாநில மாணவர்கள் மட்டும்தான் தமிழக இருப்பிட சான்றிதழ் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கினால்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு சொந்தமான மருத்துவ இடங்களில் வெளிமாநில மாணவர்கள் இளநிலை மருத்துவக் கல்வியிலும் முதுநிலை மருத்துவர்களில் சேர்வதை நாம் தடுக்க முடியும். எனவே நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. அதே போல மத்திய அரசாங்கம் 3 பாராளுமன்ற தொகுதிக்கு 1 மருத்துவர்களை தொடங்கப் போவதாகவும் 82 மருத்துவர்களை 4 குழுதான் தொடங்கப் போவதாகவும் அதுக்கு 16,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குதான் அறிவித்தது. அந்த மருத்துவர்களில் 1 கூட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு மட்டும் 13 மருத்துவர்களை அறிவிச்சிருக்காங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் 8 மருத்துவர்களுக்கு 7 மருத்துவர்களை அறிவிச்சிருக்காங்க. தென் மாநிலங்களுக்கு 1 மருத்துவர்களுக்கு அறிவிக்கவில்லை. எனவே நம்முடைய மாநிலத்தில் மாவட்டந்தோறும் தமிழக அரசு சொந்த செலவில் மருத்துவர்களை ஆரம்பிக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவர்கள் இருக்கு, அரசு மருத்துவர்கள் இருக்கு. எனவே நாங்கள் ஒதுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய சொல்லி மத்திய அரசு விளக்கம் அளிப்பதை ஏற்க முடியாது. இது சொந்த செலவில் மருத்துவர்கள் ஆரம்பித்த தமிழக அரசை தமிழக மக்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. தன்னுடைய மக்களுக்கு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்காத அலட்சிய போக்கோடு பொறுப்புணர்வாற்று செயல்பட்ட உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கும் அந்த மக்களும் பரிசீலிக்கிற மாதிரி மத்திய அரசு செய்கிறது. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, அதையும் ஆரம்பிக்கவில்லை. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கக்கூடிய பணத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பகுதியை ஷேர கொடுக்கணும், அது தமிழக அரசுக்கு கொடுக்கணும். தமிழக அரசு அந்த நிதியை வைத்துக் கொண்டு ராமநாதபுரம், கரூர், நீலகிரி, நாகப்பட்டினம், விழுப்புரம் போன்ற விருதுநகர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி இல்லை, அந்த மாவட்டங்களில் உடனடியாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். அதை தமிழக அரசு கோரி பெற வேண்டும். தமிழக அரசு மெத்தனமாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. எனவே இந்த 14,000 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டுக்கான பணம் எங்க? ஜிஎஸ்டி நம்ம பணம் போகுது, நம்முடைய வரி போகுது, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தம் ஒரு மருத்துவர்களுக்கு கொடுக்கல, 100 கோடி ரூபாய் கூட ஒதுக்கல. இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கின்ற செயல், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே 14,000 கோடி ரூபாய் பணத்துல தமிழக அரசு தனக்கு வர வேண்டிய பங்கை கோரி பெற வேண்டும். அதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலும் மருத்துவர்களை தொடங்க வேண்டும். அதன் மூலமாக தமிழக மாணவர்கள் பயில முடியும் மருத்துவக் கல்லூரியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீட் நுழைவுத் தேர்வுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கவே தெரியவில்லை. ஏன்னா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், அதில் பல மாணவர்கள் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை, பல பேர்ட்ட பணம் இல்லை. அதில் உடனடியாக தமிழக அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர் மூலமாக, ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக அந்த மாணவர்களை நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளிய மாணவர்களுக்கான அந்த நீட் நுழைவுத் தேர்வு கட்டணத்தை தமிழக அரசே செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்ளிகேஷனுக்கு எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு ஃப்ரீ தான், கட்டணம் கிடையாது. முதுநிலை மருத்துவர்களிலும் ஃப்ரீ தான், கட்டணம் கிடையாது. ஆனால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் கூட 79 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறது. இது சாதாரண மாணவர்களை பாதிக்கும். எனவே உடனடியாக ஏழை எளிய மாணவர்களுக்கான கட்டணத்தை தமிழக அரசு செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக நீட் நுழைவுத் தேர்வு வந்து ரத்து செய்யப்படுகின்ற வரை, விலக்கு வழங்கப்படுகின்ற வரை தேர்வு இருக்கிறது. எனவே அந்த தேர்வுக்கு தமிழக மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். சென்ற அக்டோபர் மாதமே நம்முடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும், ஆக 412 மையங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். ஒரு மையத்தை கூட தமிழக அரசு இதுவரை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் சில தொலைக்காட்சி பேட்டியில ஏதோ அரசாங்கமே 100 மையங்கள் நடத்துற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க. இது அப்பட்டமான பொய். தமிழக அரசு ஒரு தனியார் அமைப்புடன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கொண்டு அந்த தனியார் அமைப்பு 100 மையங்களை இலவசமாக நடத்துகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மையம், அது இலவசமாக நடத்துகிறது. இப்பொழுது அதே மையத்தை கடிதம் எழுதி மீதி 312 மையங்களையும் நீங்களே இலவசம் நடத்து சொல்லி அரசு கடிதம் அனுப்பியிருக்கு. அப்ப அதே மையம் இலவசம் 412 மையங்களை நடத்தக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. தமிழக அரசு என்ன அறிவித்தது? மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு பயிற்சி வழங்குவதற்காக நாங்கள் 20 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கோம். உடனே பாடத்திட்டத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வழங்க போகிறோம். சிடி 50,000 சிடி வழங்க போகிறோம். 50,000 வினாக்கள் அடங்கிய விடைகள் அடங்கிய சிடி வழங்க போகிறோம். உடனே தமிழ்ல மொழிபெயர்த்து நூல்கள் வழங்க போறோம் சொன்னாங்க. எதையுமே தமிழக அரசு செய்யவில்லை. நீட்டு நுழைவு விளக்கம் பெற்று கொடுக்கவில்லை. அரசு பள்ளி மாணவர்களை தமிழக மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு நீட்டு நுழைவு வெற்றிகரமாக எழுதுவதற்கு பயிற்றுவிக்கின்ற கடமையை செய்யவில்லை. எனவே பொறுப்பை முழுமையாக தமிழக அரசு தட்டி கழித்து விட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
எனவே இப்பொழுது ஸ்டேட் போர்டு அதாவது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடைபெற்றுக் கொள்கிறது. இந்த தேர்வு முடிந்த உடனேயே 412 மையங்களை உடனடியாக தமிழக அரசு சிறப்பாக நடத்த வேண்டும், அதில் மிக விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்கள் ஓரளவாவது நீட்ல நல்ல மதிப்பெண் வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இடங்களில் வருவாங்க. ஏன்னா சென்றாண்டு நடந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் தான் செல்வாங்க. சென்றாண்டு வெறும் 5 பேர் தான் அரசு மருத்துவர்கள் சேர்ந்தாங்க, அதில் 2 பேர் தான் அரசு மருத்துவர்கள் சேர்ந்தாங்க, மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவர்கள் சேர்ந்தாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் தான் சேர்ந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட மோசமான நிலைமை இந்த நாடு உருவாயிரும். அப்படி உருவானால் தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். தன்னுடைய பொறுப்பை தமிழக அரசு தட்டி கழித்து விட்டது. எனவே அந்த வகையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மருத்துவக் கல்வியில் பொறுப்புகளோடு செயல்பட வேண்டும். ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். இதை வலியுறுத்தி அடுத்த கட்டமாக நாங்கள் திட்டமிட்டு போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், சென்றாண்ட உங்களுக்கு அதில் அனுப்புகிறேன். மேடத்துக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்காது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வெறும் 165 இடம் தான் வழங்கியிருக்காங்க ஓபிசிக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நீட்டு கீழே வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்கு. இப்போ எய்ம்ஸ் இப்போ தனியார் நுழைவுத்துறை இருக்குது, ஆனால் நீட்டு கீழே வரக்கூடிய ராமநகர் நோயா மாதிரி மருத்துவமனைலாம் இருக்கு, அது மத்திய அரசுடைய மருத்துவமனை தான், அது நீட்டு மூலமாக தான் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி மருத்துவமனைகளை மட்டும்தான் 165 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எம்எம்சி கேஎம்சி ஸ்டான்லி போன்ற மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய தொகுப்பில் முதுநிலை மருத்துவர்களில் ஒரு இடம் கூட ஓபிசிக்கு போகவில்லை, ஓபிசிக்கு வழங்கவில்லை. இது அப்பட்டமான சமூக நிதிக்கு எதிரான செயல் என்பதை எங்களுக்கு. நாங்கள் வந்து மாநில அரசை சந்தித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கிறோம், மனு அளித்திருக்கிறோம், உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கின்றோம். முடிந்தவற்றில் அனைத்து கட்சி தலைவர்களை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யலான்றிருக்கோம், விரைவில் செய்யப்படுகின்றோம். முதல்ல இந்த பிரச்சனையே தெரியல, தமிழ்நாட்டில் உள்ள சமூக குழந்தைக்கூடிய தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரியல, ஏன்னா வாய்ப்பு இல்லை, இந்த பிரச்சனை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால தெரியல. இப்போ முதல் கட்டமாக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்கான இந்த ப்ரெஸ் மீட்டே போட்டிருக்கோம். அதில் தமிழ்நாட்டில் சமூகத்தில் அக்கறை உள்ள ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே சமூகத்தில் அக்கறை உள்ளவங்க தான். எனவே அந்த அடிப்படையில் அந்த அரசியல் கட்சிகள் இது தங்களுடைய பிரச்சனை எடுத்து போராட வேண்டும். ஏன்னா 27% இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல போராடிய அமைப்பு எங்கள் அமைப்பு தான், சமூக சம்பந்தம் டாக்டர் சங்கம் தான். எய்ம்ஸ் மருத்துவமனவர்கள் 27% இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லி எய்ம்ஸில் போராடப்ப இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில் தான் எங்களுடைய அமைப்பு தான் 27% இடஒதுக்கீடு வழங்கே தீர்வு சொல்லி போராட்டம் பண்ணோம். அப்போ அப்படிப்பட்ட அமைப்பு இந்த பிரச்சனை எடுத்திருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் எல்லா கட்சியிலையும் திரட்டி நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் பேரணி நடத்தினோம். அதே போல இப்பொழுது நடத்தும் அகில இந்திய தொகுப்பு 8000 கிடையாது, தமிழகத்துக்கு கிடையாது, நம்ம 50% இடத்தை கொடுத்துறோம். நம்ம மாடல் நல்ல ரேங்க் வாங்கினாலும் 8000 சேரலாம், அதில் ஒன்றும் லிமிட் கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு தான். அதே மாதிரி மற்ற மாநிலம் சேர்ந்தாலும் நம்ம போய் படிக்க முடியும். மத்திய அரசாங்கம் திட்டமிட்டே வந்து சமூக நிதியை ஒழித்துக்கிட்ட நினைக்கிறது. அதன் காரணமாக ஆல் இண்டியா கோட்டாங்கிற சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. ஆல் இண்டியா கோட்டா சிஸ்டமே சமூக நிதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து 50% இடங்களை கொடுக்குறோம். அந்த 50% இடங்கள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா 69% இடம் ஒதுக்கி ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முறையை நம்ம நிறைவேற்றுவோம். அந்த மாதிரி கொடுத்த பிறகு அவங்க வந்து எஸ்சிஎஸ்டி மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, ஓபிசி கொடுக்கல. அப்போ 50களுக்கான இடங்கள் ஓபிசிக்கான, அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பிற்படுத்த 50% இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த இடங்களை வந்து ஓபிசி மாணவர்கள் பெற முடியவில்லை, அது அப்பட்டமா ஓபிசிக்கு எதிரான. எனவே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்பது நேரடியாக ஆர்எஸ்எஸ் உடைய அரசாங்கம் தான். ஆர்எஸ்எஸ் என்பது இடஒதுக்கீட்டை ஒழித்துக்கிட்டு நினைக்கிறது. இடஒதுக்கீட்டு உரிமை பெற்ற எஸ்சிஎஸ்டி ஓபிசி தலைவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய சம்மதத்தோட நம்ம படிப்படியாக இடஒதுக்கீட்டை நாம் வந்து குறைக்க வேண்டும், இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் சொல்லி ஏற்கனவே தீனதயாள் உபாத்தியாயர் 100 விழாவில் ஆர்எஸ்எஸ் தலைவரோட பேசியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் சில எஸ்சிஎஸ்டி தலைவர்கள் கூட்டம் பேசியிருக்கிறாங்க. எனவே அதன் அடிப்படையில் சில தலைவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து இடஒதுக்கீடே வேண்டாங்கிற கோரிக்கை வச்சிருக்காரு, அவரும் ஒரு டாக்டர் தான். அப்ப அந்த அடிப்படையில் தான் படிப்படியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப சமூக நீதியை இடஒதுக்கீட்டை படிப்படியாக ஒழித்துக்கிட்டுவது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது, அதன் காரணமாக இடஒதுக்கீட்டை ஒழித்துக்கிட்டு மார்ச் 9th.
மத்திய அரசுடைய அகில இந்திய தொகுப்பு மருத்துவ இடங்களில் முதுநிலை மருத்துவக் கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லை, டிஎன்பி படிப்பில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லை, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டும் முதுநிலை மருத்துவர்களில் அகில இந்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே ஓபிசி மாணவர்களுக்கும் அகில இந்திய தொகுப்பில் முதுநிலை மருத்துவர்களில் முழுமையாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு முதுநிலை மருத்துவர்கள் இருந்த இடஒதுக்கீடு ரத்தாகிவிட்டது. எனவே அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு இடஒதுக்கீட்டு அளவையும் கூடுதல் மதிப்பினை வழங்குகின்ற அதிகாரத்தை மாநிலங்களுக்கு வழங்குகின்ற வகையில் இந்திய மருத்துவ கவுன்சிலில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு தேர்வுக்கு விண்ணப்பிக்க 9ஆம் தேதி தான் கடைசி தேதி. பல மாணவர்களுக்கு இன்னும் விழிப்புணர்வே இல்லை. நீட் நுழைவு தேர்வு வெறும் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு மட்டுமல்ல, ஆயுர்வேதா யுனானி சித்தா போன்ற படிப்புகளுக்கும் வெளிநாட்டில் போய் மருத்துவ படிப்பதற்கும் நீட் அவசியம். எனவே அந்த விழிப்புணர்வு உடனடியாக தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். பல அரசு பள்ளி மாணவர்கள் நீட் நுழைவுக்கு அப்ளை பண்ணவில்லை. எனவே தமிழக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் மூலமாக ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக நீட் நுழைவுக்கு விண்ணப்பிக்க உதவி செய்ய வேண்டும். பல மாணவர்களுக்கு பணம் இல்லாததால் நுழைவுத்தேர்வுக்கு அப்ளை செய்யவில்லை. எனவே ஏழை மாணவர்களுக்கான நீட் நுழைவுத்தேர்வு கட்டணத்தையும் தமிழக அரசு ஏற்க வேண்டும். மத்திய அரசாங்கம் அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்க முயற்சிக்கிறது, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசுடைய சுகாதார திட்டம் என்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பெரிய தனியார் மருத்துவர்களுக்கு சாதகமானது. எனவே திட்டத்தை கைவிட்டுவிட்டு அதில் மத்திய அரசுடைய பங்கான 60 விழுக்காட்டை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும். தமிழக அரசு அந்த நிதியை கொண்டு தமிழ்நாட்டில் போதிய மருத்துவர்களை உடனே ஆரம்பிக்க வேண்டும். 82 மருத்துவர்களை ஆரம்பிப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதில் ஒரு மருத்துவர்களை கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே தமிழக அரசுடைய பங்கை அதிலும் வழங்க வேண்டும். தமிழக அரசு அதை கொண்டு மருத்துவர்களை ஆரம்பிக்க வேண்டும். கவுன்சிலிங்கை தமிழக அரசு ஆன்லைன் மூலமாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவ கல்வியில், முதுநிலை மருத்துவக் கல்வியில், அகில இந்திய தொகுப்பில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. சமூக நீதி மண் அது. எனவே அப்படிப்பட்ட 69% இடஒதுக்கீட்டை சட்டரீதியாக பாதுகாத்த பெருமை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உண்டு. எனவே அவருடைய பெயரில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் சமூக நீதியை காக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.